நமது மூதாதையர்கள் வாழ்ந்த காலங்களில் தமிழகத்திற்காக ஆற்றிய அரும்பணிகளை எல்லாம் வரும் தலைமுறைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு இந்த காணொலி கூட்டத்தை தலைமையேற்று இந்த காணொலி கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய சென்னை வீரபாண்டிய கட்டபொம்மன் ராஜகம்பள சமுதாய நலச்சங்கத்தினுடைய தகுதி வாய்ந்த என் மீது அளவில்லா அன்பு கொண்டிருக்கக்கூடிய ஆளுமை அண்ணன் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களே, இந்த காணொலி கூட்டத்தை சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சங்கத்தினுடைய பொறுப்பான பொது வாழ்க்கைக்கு பொருத்தமான பொதுச் செயலாளர் என் பாசத்துக்குரிய சகோதரர் செந்தில்குமார் அவர்களே, இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்ற இருக்கக்கூடிய இந்த சங்கத்தினுடைய பொறுப்புக்கு சரியான பொருளாளர் என் அன்புக்குரிய சகோதரர் ராமராஜ் அவர்களே, மற்றும் இந்த கூட்டத்திலே நமது சமுதாயத்தின் அறிவுஜீவி ஐயா சுப்பு அவர்களுடைய 10ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி கூட்டத்திலே கலந்து கொள்வதை கடமையாக கொண்டு வருகை இருக்கக்கூடிய நமது சமுதாயத்தின் உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். பூந்தோட்டத்திலே எத்தனையோ பூக்கள் பூத்தாலும் கூட மனம் வீசும் ஒற்றை ரோஜாவுக்கு ஈடாகிவிட முடியாது. அதுபோல இப்பூ உலகில் எத்தனை மனிதர்கள் பிறந்தாலும் கூட நமது சமுதாயத்தில் ஐயா சுப்பு அவர்களுக்கு ஈடாகிவிட முடியாது. இதையே புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் பாணியிலேயே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனிலே நிற்கின்றார் என்று என்பதற்கு இலக்கணமாக வாழ்ந்தவர் ஐயா சுப்பு அவர்கள். எவரும் பிறக்கும் போது அறிவாளிகளாக பிறந்து விடுவதில்லை, வாழும் காலங்களிலும் கூட அறிவித்திருந்த ஒரு அறிவாளிகளாக யாரும் உயர்த்தி கொள்வதும் இல்லை. ஆனால் ஐயா சுப்பு அவர்கள் நமது சமுதாயத்திலே அறிவுஜீவியாக வாழ்ந்தவர். அவர் நமது சமுதாயத்துக்கு கிடைத்திட்ட ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அவரிடம் எனக்கு அதிகமாக பழகும் வாய்ப்பு கிட்டவில்லை என்றாலும் கூட ஒரு 10 முறை 10க்கும் மேலான முறையாக முறையில் அவரை சந்திக்கும் வாய்ப்பு கிட்டியது. அதிலே என் நினைவுகள் சரியாக இருக்கும் என்று சொன்னால் 2001 என்று நினைக்கிறேன். 2001 முதன் முதலாக அவரை சந்திக்க வேண்டும் என்று முயற்சி செய்தேன். அந்த அடிப்படையிலே நண்பர் ஒருவர் மூலமாக அவரை பார்ப்பதற்காக அரசு பேருந்திலே சென்று கொண்டிருந்தோம். அப்பொழுதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னிடம் கார் கிடையாது, கைபேசியும் கிடையாது. அப்ப நாங்க பஸ் ஏறும்போது நண்பர் அந்த என்னுடன் வந்த நண்பர் யாருகிட்ட பேசினார்னு தெரியாது, என்ன பேசினார்னு தெரியாது. ஆனா ஐயா சுப்பு அவர்களுடைய வலுக்குலட்டியில் உள்ள இல்லத்தில் உள்ள தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு பேசினார். பேசி முடித்து விட்டு பேருந்தில் சென்றோம். வரலொட்டிக்கு வர சொன்னதாக எனக்கு தகவல். வரலொட்டிக்கு பஸ்ஸில் போய் இறங்கிட்டோம். இறங்கிய ஒரு 5 நிமிடத்திற்குள்ளாக கார் ஒன்று வந்தது. அந்த காரிலே நானும் நண்பரும் சென்றோம். அது யார் அனுப்பினார்கள் என்றும் கூட தெரியாது. ஆனால் அது சுப்பு அவர்கள் வந்த கார் அப்படின்னு சொல்லி அங்க சொன்னாங்க. அப்ப போய் அதுதான் முதல் சந்திப்பாக இருந்தது. அதற்கு அடுத்தபடியாக அவரை நான் சந்தித்தது வந்து பாத்தீங்கன்னா கோபாலபுரத்துல சிலை விறப்பு விழா. அதுல வந்து 2ஆம் முறையாக சந்தித்தேன். 3ஆவது முறையாக வலுக்குலட்டியில் உள்ள அவருடைய இல்லத்திலேயே சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. 4ஆவது முறையாக ஆசிரியர் மாமா ஆறுமுகம் அவர்களுடைய இல்ல புதுமனை புகுவிழாவில் கலந்து கொண்டார். அதில் நானும் கலந்து கொண்டேன். அந்த கலந்து கொண்டு என்னை மேடைக்கு அழைத்து பேசிய மாமா ஆறுமுகம் அவர்கள், மாப்பிள எம்ஜிஆர் மாதிரி சும்மா ஜொலிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சிரித்துக்கிட்டே சொன்னாரு. அப்ப நான் வேகமா வந்து அந்த படியில ஏறி போறேன். அதை ரொம்ப ரசிச்சு சிரித்தாரு. அது வந்து 4ஆவது முறையான சந்திப்பு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா 5ஆவது முறையா வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர்ல இருக்கக்கூடிய ஜீவா விடுதியில ஒரு அறையில வந்து பாத்தீங்கன்னா தனியா சந்திச்சு பேசியிருக்கிறேன். அதுக்கடுத்து 6ஆவது முறையா அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஹோட்டல்ல ஒரு அறையில நானு, அதே மாதிரி அவருடைய மகன் ஜெயவீரபாண்டி, இது மாதிரி ஒரு குரூப் போய் பார்த்து சந்திச்சு பேசணும். 7ஆவது முறையா வந்து பாத்தீங்கன்னா சேதுபதி மதுரையில் இருக்கக்கூடிய சேதுபதி மேல்நிலை பள்ளியில ஒரு கூட்டம், பொதுக்கூட்டம், பொதுக்குழு கூட்டம், அந்த கூட்டத்துல வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. 8ஆவது முறையா வந்து பாத்தீங்கன்னா மதுரை மன்னர் கல்லூரியில அன்றைய தமிழக அமைச்சர்களாக இருந்த KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, அதே மாதிரி தெலுங்கு சம்மேளனத்துடைய தலைவர் அனந்தராமன் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அந்த கூட்டத்துல அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர்ல ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. அந்த பொதுக்கூட்டத்தில் சந்திச்சு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. 10ஆவது முறையா வந்து பாத்தீங்க அப்படின்னா
சென்னையில் இருக்கக்கூடிய அவர் இல்லத்துல காலம் சென்ற ஐயா வி எஸ் ராஜா அவர்களுடைய போய் கலந்து பேசின ஒரு அனுபவம் கிடைச்சது. அப்ப நாங்க போயிருக்கும் போதுதான் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தார் சோ பாலகிருஷ்ணன் அவர்கள் கையில ஒரு பேப்பரோட வந்தார். அப்ப நானும் ராஜாவும் பேசிட்டோம், ஐயா ராஜா அவர்களும் கலந்து பேசும்போது ராஜா ஐயா சொன்னாரு காசி இது யா என்னன்னு தெரியுதா அப்படின்னாரு. எனக்கு தெரியல ஐயா அப்படின்னு. அப்ப சொன்னாரு நாளைக்கு சட்டமன்றம் கூடுது, சட்டமன்றத்துல எது சம்பந்தமான பேச்சு எப்படி பேசணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தலைவர்கிட்ட வந்து எழுதி வாங்கிட்டு போறாரு அப்படின்னு சொன்னார். அதுக்கடுத்து 11வது முறையா வந்து பாத்தீங்கன்னா 2009 பாராளுமன்ற தேர்தல், அந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல வந்து ஐயா சுப்பு அவர்கள் வந்து என்னுடைய நினைவுகள் சரியா இருக்கும்னு சொன்னா திமுக இருந்திருக்கணும். ஏன்னா 2007 வந்து பாத்தீங்கன்னா அவரு மாறினதாக எனக்கு ஞாபகம் இருக்குது. 2009 போது அவர் திமுக இருந்திருக்கணும். அந்த 2009 பாராளுமன்ற தேர்தலில் விருதுநர் அன்னைக்கு வந்து சிவகாசி தொகுதி, அந்த சிவகாசி தொகுதியில பாராளுமன்ற வேட்பாளரா மறுமலர்ச்சி திமுக பொதுச் செயலாளர் வைகோ போட்டிட்டார். அப்ப அவரை ஆதரிச்சு பிரச்சாரத்துக்காக என்னுடைய கார்ல தவேரா கார்ல நாங்க போய்கிட்டு இருக்கோம். யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடன் வந்து ஐயா சங்கரவேல் ஐயா வந்தாங்க, மாமா சுப்ராஜ் மாமா வந்தாங்க, இன்னும் ஒரு ரெண்டு பேர் கூட இருந்தாங்க. அப்படி நாங்க போய்கிட்டு இருக்கும்போது சங்கரவேல் ஐயாவுடைய தொலைபேசியில இருந்து அவர் வந்து பேசினார். பேசிட்டு என்கிட்ட கொடுத்தாங்க, நானும் பேசினேன். அப்ப வந்து அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், எத்தனையோ வேட்பாளர்கள் இருந்தாலும் கூட கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு வைகோ தான் வந்து நல்ல மனுஷன், அதனால எப்படியாவது பாடுபட்டு நீங்க வந்து கொஞ்சம் அவரை ஜெயிக்க வச்சிடணும், அதுக்காக நான் ஒரு புக்கு வெளியிட்டு இருக்கிறேன், அந்த புக்கையும் வந்து நீங்க கொண்டு போய் எல்லாத்தையும் சேருங்க அப்படின்னாரு. அந்த புக்குடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கட்டபொம்மன் குரல். அப்ப அந்த இதை கொண்டு போய் நாங்க போய் எல்லாத்தையுமே கொடுத்து எல்லா இடங்களையும் பிரச்சாரம் பண்ணோம். இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10-11 தடவை வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து சந்திச்சு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பை என்னுடைய வாழ்க்கையில வந்து நான் பெற்ற ஒரு மிகப்பெரிய பேரா கருதுறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஐயா சுப்பு அவர்கள் பன்முகத்தன்மை கொண்டவர். ஏற்கனவே மேற்கொண்டு முன்னாடி எல்லாருமே சொன்னாங்க, அவர் வந்து சட்டம் படித்தவர், சட்ட வல்லுநர், சிறந்த வழக்கறிஞர். அது மட்டும் கிடையாது, நல்லது ஒரு அரசியல்வாதி. அரசியல்வாதி நிறைய இருக்கலாம், நல்லது ஒரு அரசியல்வாதி. அது மட்டும் கிடையாது, நகைச்சுவை உணர்வோட ஆழமான கருத்துக்களை பதியக்கூடிய ஒரு நல்ல மேடை பேச்சாளர். இன்னும் சரியா சொல்லணும்னா நல்ல எழுத்தாளரும் கூட, சிறந்த எழுத்தாளர். அவர் எழுதிய அந்த புத்தகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய கருத்துக்களை எழுத்துக்களை அப்படியே படிச்சிருப்பார். அந்த கருத்துக்களை நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓ இப்படி எல்லாமா ஒரு அறிவுஜீவி. நான் அதைத்தான் வந்து ஆரம்பத்திலேயே சொன்னேன், அறிவுஜீவி அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணது காரணம் அவருடைய பல புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள், அந்த கருத்துக்கள், அந்த எழுத்துக்களை பார்க்கும்போது அவர் அறிவுஜீவிங்கிறத தவிர வேற எதுவும் என்னால சொல்ல முடியல. அது மாதிரியான ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை ஆழமாக பதியக்கூடிய ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர். அது மட்டும் கிடையாது, சிறந்த தொழிற்சங்கவாதி. சிம்சன் தொழிற்சங்கத்துல போட்டியோட போட்டி போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தொழிற்சங்க தலைவர். அது மட்டும் கிடையாது, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எம்எல்சியாக இருந்தவர், 2 முறை எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர். முதல் முறையாக 1971 ராஜபாளையத்துல வலது கம்யூனிஸ்டின் சார்பாக, வலது கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்ப அவரே சொன்ன பதிவு, மாமா ஆறுமுகம் ஆசிரியருடைய இல்ல அந்த புதுமனை புகழால மேடையில் அவர் பேசுறாரு, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சீட்டு கொடுத்துட்டாங்க, அப்ப வந்து ராஜபயம்னு கொடுத்துட்டாங்க, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, அங்க நிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு. அப்படி கட்டாயத்தின் அடிப்படையில நாங்க போய் அங்க போய் பிரச்சாரத்துக்கு போறோம், யாரையும் தெரியல, இருந்தாலும் ஒரு வழியா பிரச்சாரம் பண்றோம். ஆனாலும் கூட அந்த மக்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பு இருந்ததாக எனக்கு தெரியல. ஆனா ஒரே ஒரு நாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய பொன்முகத்தை வந்து காட்டினாரு. அவர் அந்த பொன்முகத்தை காட்டினதுக்கு பிறகு அவர் பேசி எனக்கு ஆதரவா வாக்குகள் கேட்டதுக்கு பிறகுதான் ராஜபாளையம் என் பக்கத்துல வந்து வருதல் மாதிரியான ஒரு உணர்வை நான் உணர்ந்தேன் அப்படின்னாரு. அதுதான் உண்மை அப்படின்றத அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். அதையும் கூட கூடுதலா என்ன சொல்றாருன்னா, ராஜபாளையம் தொகுதியில நான் போட்டியிடும் போது நம்ம மக்கள் அதை குறிப்பிட்டு சொல்றாருங்க அவரு, அதை வந்து சொல்றது சரியா இருக்குமானு தெரியல, ஆனா அவர் சொன்ன கருத்து நம்ம மக்கள் அதிகமா இல்ல, நம்ம மக்கள் இருக்கக்கூடிய தொகுதியில் இருந்தாலும் கூட ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு சரியா தெரியாது, ஆனா ராஜுக்கள் அங்க இருக்காங்க, அதிகமான ஓட்டு இருக்குது, அந்த ராஜுக்கள் என்னுடைய கலரா பார்த்துட்டு நானும் ஒரு வேளை
ராஜீவ் சமுதாயத்திலேயே பிறந்திருப்பவனோ அப்படின்னு நினைச்சு நிறைய ஓட்டு போட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்கிறார். அந்த அடிப்படையில பேசி முடிக்கிறாரு. எம்ஜிஆர் கூடவே எம்ஜிஆர் தன்னுடைய வாகனத்திலேயே ராஜபாளையத்திலிருந்து அவுட்ரில் கொண்டு வந்து இறக்கி விட்டு போனதாக அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். அங்கே வெற்றி பெற்றது எம்ஜிஆருடைய முகம், எம்ஜிஆருடைய வாக்கு சேகரிப்பு, அவருடைய அந்த பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணியிருக்கார். நான் சொல்லலை, என்னுடைய கருத்து சொல்லலை, அவர் சொல்லியிருக்கிறார். அது மாதிரியான முதல் வெற்றியை வலுவ கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்தில் நுழைகிறார். எனக்கு தெரிய அதற்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினரா நம்ம சமுதாயத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி தம்பி நாயக்கரு, அதே மாதிரி அவர் முத்தையா, இன்னும் 1-2 பேர், அவங்க பேரெல்லாம் கொஞ்சம் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல, ஒரு 4 பேர். அதுக்கு அடுத்த முறையா வர்றாரு. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆளுமை அப்படிங்கிறதுக்கு அவர் தான் உதாரணம். என்னைய தெரிஞ்ச உடனே என்னைய கேட்டா ஆளுமைக்கு உதாரணம் அப்படின்னு சொன்னா ஐயா சுப்பு தான். அதையும் நம்ம வந்து பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கே கே முத்தையா 5 முறை எம்எல்ஏ இருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினரா 5 முறை சட்டமன்ற உறுப்பினரா ஆயிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த பகுதியில அந்த மக்கள் சொல்லுவாங்களா ஐயாவுக்கு ஓட்டு போடலையேன்னா அவர் வந்து நம்மளை கண்டுபிடிச்சிருவாரு, அவருடைய வாக்கு வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தப்பான ஒரு இதா கொடுத்துடக்கூடாது, அதனால வந்து ஓட்டு போட்டணும் அப்படின்ற மாதிரியே நிறைய ஓட்டு போட்டதாகவும் வெற்றி பெற்றதாகவும் நான் வந்து ஐயா விஎஸ் ராஜா மூலமா கேள்விப்பட்டிருக்கு. அதே மாதிரி இப்ப அதுக்கடுத்த தலைவரா வரும்போது ஐயா சுப்பு அவர்கள், சுப்பு அவர்கள் எப்படி வர்றாருன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய தனித்திறமையால, தன்னுடைய வாக்கின் திறமையினால, தன்னுடைய பேச்சாற்றலின் மூலம், தன்னுடைய தனி பாணியின் மூலமாக வளர்றாரு. 71 வந்து அவர் வெற்றி பெறாரு. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா 77 அதிகமான மக்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னு சொன்னா அந்த வெள்ளிவாக்கம், அந்த தொகுதியில நிக்கிறாரு, திமுக சார்பில் நிக்கிறாரு, வெற்றி பெறாரு. 2 முறையாகவும் அவரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வர்றாரு, எம்ஜிஆருடைய தலைமையை ஏற்று அதிமுக வர்றாரு. அதிமுக வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 84 நினைக்கிறேன், என்னுடைய நினைவுகள் சரியா இருந்தா 84 இருக்கணும், 86 சொல்லி சில பேர் நினைக்கலாம், ஆனா 86 எனக்கு தெரிய எலெக்ஷன் கிடையாது, 84 தான் நடந்தது. அந்த 84 கூட கலைஞர் போட்டியிடல, 84 இவர் வந்து எம்எல்சியா வர்றாரு. எம்எல்சியா வர்றாரு, அப்ப 2 முறை சட்டமன்ற உறுப்பினர், 1 முறை வந்து பாத்தீங்கன்னா மேலவை உறுப்பினர், 3 முறை வர்றாரு. அதுக்கு அடுத்தும் பாத்தீங்கன்னா அந்த 3வது முறையா வரும்போது அதுல வந்து ஒரு அமைச்சர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு வந்து தேடி வருது, செய்தி அவரை நோக்கி வருது. அவர் எதிர்பார்க்கிறாரு அமைச்சர் பதவி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட இருக்கிறார். ஆனா இடையில சில நகர்வுகள் வேறு மாதிரி போயிடுச்சு, அது அவரால் உணர முடியுது. கூட இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து வருத்தப்படுறாங்க. அவர் சொல்றாரு எப்பயும் போல கேஸ் விடாத, அதெல்லாம் அரசியல் சகஜம், எங்க இருந்து இந்த காயை நகர்த்திருப்பாங்க, எப்படி முடிஞ்சிருக்குன்றத எனக்கு நல்லா தெரியும், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரித்த முகத்தோட. அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அந்த திறமைய, அந்த அவருடைய யதார்த்தத்தை அவர் வந்து சிரித்த முகத்தோட தான் காட்டுறாரு. அவர் கோபப்பட்டு எனக்கு தெரிய நான் பார்த்ததில்லை, ஆனா நிறைய செய்திகளை சொல்லுவாரு. நான் சொல்லும்போது கூட பாத்தீங்கன்னா அவர் சிரிக்க மாட்டாரு, நம்மளை சிரிக்க வைப்பார். அதுதான் வந்து ஒரு நல்ல பேச்சாளருக்குரிய திறமை, பேசுறது அவங்க சிரிப்பாங்க, நம்ம வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆணி அறிஞ்ச மாதிரி இருப்போம். அது கிடையாது பேச்சு, அவர் பேசுவாரு நாம சிரிப்போம், அது மாதிரி ஒரு நகைச்சுவை உணர்வு, அது மாதிரியான ஒரு நல்ல பேச்சாளர். அந்த மாதிரியான பேச்சாளர்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிய வாய்ப்புகள் கம்மி தான். இனிமே வந்து ஒரு தலைவர் அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரிய வாய்ப்புகள் கம்மி தான். அது மட்டும் கிடையாது, அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவர் அரசியல் துறையில வந்து இது மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் அல்லது ஒரு மேலவை உறுப்பினர் அல்லது இது மாதிரியான ஒரு பதவிகளுக்கு வந்து அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. ஆனா அந்த சட்டமன்ற உறுப்பினரா இருக்கும்போது அதுல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து போயிருக்கிறாரு, யுகோஸ்லாவியா போயிருக்கிறாரு, செக்கோஸ்லாவியா போயிருக்கிறாரு. அந்த செக்கோஸ்லாவியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18 நாள் வந்து அவருடைய பயணம் வந்து ரொம்ப சிறப்பா இருந்திருக்குது. அந்த 18 நாள் பயணத்துல அவர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கே உள்ள கலாச்சாரம், அங்கே உள்ள மக்களுடைய கலாச்சாரம், உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருவர் இறந்ததுக்கு பிறகு நாம செய்யக்கூடிய நம்ம சமுதாயத்துல என்னென்ன சடங்குகள் பண்றோமோ அது கூடாம அங்க செக்கோஸ்லாவியில அந்த பகுதி மக்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அதை வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா அதை விசாரிச்சிருக்கிறாரு. ஒரு கால், ஏன்னா நம்ம வந்து தென்பகுதிக்கு வந்தது மாதிரி ஒரு பகுதி, இதை வந்து இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு, இன்னொருத்தர் அதே மாதிரி வடமேற்கு வடக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதிகளா பிரிஞ்சு போனதுல
செக்கோஸ்லாவியாலையும் நம்ம மக்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பதிவு பண்றாரு. இது மாதிரி வெளிநாட்டு பயணங்களை பயணம் பண்ணி நிறைய அனுபவங்களோட இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னா ஐயா சுப்பவர்கள் தான். அது மட்டும் கிடையாது, அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீரபாண்டிய கட்டம்மன் கோட்டை அதை வந்து மேற்கொண்டு ஏற்கனவே சொன்னாங்க, அதனால நான் அதை பதிவு பண்றதை விட அடுத்ததுக்கு நம்ம தாண்டி போயிடலாம். அவருடைய அந்த வளர்ச்சிகள் எப்படி போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சமுதாயத்தின் மேல, அதாவது அதை நான் சொல்ல வந்ததுக்கு காரணம் அவர் சமுதாயத்தின் மேல, நம்ம சமுதாயத்தின் மேல, ஏன்னா நிறைய நினைப்பாங்க, நிறைய மக்களுக்கு போய் ரீச் ஆகல, ஏன்னா அவர் கூட இருந்த ஒரு மக்களுக்கு மட்டும்தான் அவருடைய அந்த செய்திகள் அந்த தேவைகள் எல்லாமே தெரிஞ்சிருக்கிறே ஒழிய கீழே வரைக்கும் போய் சேரல. அந்த சேராதனால துப்பு என்ன பண்ணார், இது மாதிரியான ஒரு விமர்சனங்களும் உண்டு அந்த காலகட்டங்கள்ல. ஆனாலும் சுப்புவர்கள் ஐயா சுப்புவர்கள் நம்ம சமுதாயத்துக்கு காட்டிய சேவை வந்து அந்த கட்டபொம்மன் கோட்டை மட்டும் கிடையாது, அது மாதிரி நிறைய திமுகவினுடைய கம்பம் செல்வேந்திரன் அவர்கள் வந்து என்ன பண்றாருன்னா முரசொலியில வந்து கட்டபொம்மனை தவறா வந்து பாத்தீங்கன்னா சித்தரிக்கிறார். அவர் என்ன சித்தரிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் உண்மையான அதாவது இயற்கையான நாட்டுப்பற்றோட மட்டுமல்ல அதே மாதிரி கொண்ட வீரத்தின் உண்மையான வீரத்தின் பால் மட்டுமல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அதாவது கட்டபொம்மன் போல எல்லா பாளையக்காரர்களும் சொல்லுவது கருத்தனுடைய மையப்பகுதி என்னன்னா கட்டபொம்மனை போல எல்லா பாளையக்காரர்களுமே முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆற்காடு நவாபுக்கு வரி செலுத்திருக்கிறாங்க, அதுக்கடுத்து வந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கும் வரி செலுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. இதை கேட்ட ஐயா சுப்பவர்கள் உடனே கொதிச்சு எழுதுறாரு, கொதிச்சு எழுதுறாரு. அதுதான் அவருடைய உணர்ச்சி அங்கேதான் நிக்குது, சமுதாயத்தினுடைய உணர்ச்சியை வந்து எங்கேயும் வந்து காட்டினதாக நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாத, ஆனா அதை அவர் அவரே எழுதியிருக்கிறார். அவருடைய அந்த எழுத்து மூலமா நான் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் உங்களுக்கு சொல்றேன். அப்படியே கொதிச்சு எழுதுறாரு, அந்த கொதித்து எழுந்த அந்த உண்மையான இதை பாத்தீங்கன்னா நம்மளுக்கே அப்படியே புல்லரிக்குது. இப்ப கூட நான் வந்து உங்ககிட்ட பேசும்போது எனக்கு ஒரு புல்லரிப்பு வருது. உடனே பதிலளிக்கிறாரு, அவர் கொடுத்தது முரசொலியில, அந்த கட்டுரை கொடுத்தது முரசொலியில கொடுக்குறாரு. ஆனா ஐயா சுப்பவர்கள் கிட்டத்தட்ட பத்து பக்கத்துக்கு மேலாக அதுக்கு பதில் சொல்றாரு. அவர் ஆரம்பிக்கிறதுல இருந்து முடிக்கிறது வரைக்கும் சொன்னோம்னா டைம் இருக்காது, அதனால அவருடைய பதில் வந்து பாத்தீங்கன்னா அது இல்ல, கட்டபொம்மனுடைய உண்மையான கட்டபொம்மனுடைய வரலாறு இதுதான், அந்த பதிவு தவறானது அப்படிங்கிறத சொல்லி அதுக்கு அவங்க இன்னொரு தலைவரையுமே வந்து அந்த வரலாற்றையும் கொண்டு வர்றாரு. அதுல அப்படி கொண்டு வந்து முடிக்கும் போது பாத்தீங்கன்னா அதை படித்தவங்களுக்கு தான் தெரியும், அதை அந்த அந்த புக்கை வந்து படிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த உணர்வுகள் கண்டிப்பா தெரியும். அது மாதிரி சமுதாயத்தை எந்த இடத்துலயுமே தனக்கு பதவி வேணும் தன்னுடைய சார்ந்தவங்களுக்கு பதவி வாங்கி தரணுன்றதுக்காக கொள்கைகளை எங்கேயுமே சமரசம் பண்ணிக்கிட்டது இல்ல. என்னை கேட்டா ரெண்டு தலைவர்கள் தான் நான் பார்த்த அளவுல வந்து குறைந்து வச்சோம். நாயக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஓப்பனா சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நாயக்கியமான சமுதாயத்துல ரெண்டே ரெண்டு தலைவர்கள் கொள்கையில சமரசம் பண்ணிக்கிட்டது இல்ல, அந்த ரெண்டு பேரும் பெருசா முன்னேறவும் இல்ல. ஒண்ணு மறுமலர்ச்சி திமுக பொதுச்செயலாளர் வைகோ, இன்னொன்னு ஐயா சுப்பவர்கள். ஏன்னா இவங்க கிட்ட நிறைய திறமைகள் இருந்தது, ஆனா கொள்கையில சமரசம் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் ஆரம்பிச்சிருது. அந்த அரசியலுக்கு ஈடு கொடுத்து இவங்களால வந்து அதை வந்து கொண்டு போக முடியுமான்னா காலம் அப்படி போயிடுச்சு. காலம் அது மாதிரி இருக்கிற காரணத்தினால அவங்களால பெருசா வந்து ஜொலிக்க முடியல. இது மாதிரியான இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் கூட நேரத்தினுடைய அருமை கருதி அவர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து நிறைவா இது மாதிரியான தொடர்புகள்லாம் நாங்க வச்சிருந்தாலும் கூட நிறைவா வந்து பாத்தீங்கன்னா அவரு இறந்ததாக வந்து செய்தி வருது. செய்தி வந்த மாத்திரத்துல நிஜமாவே எங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாறி ஆயிடுச்சு. அருப்புக்கோட்டையிலிருந்து ஒரு வண்டி எடுத்தோம், கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் ஐயா சங்கரர்கள் உட்பட ஒரு 15 பேர் அந்த வண்டியில வந்து பயணம் செஞ்சோம். போய் நேரடியாகவே அந்த துக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டோம். கலந்துக்கிட்டது மட்டும் கிடையாது, அவர் இல்லத்திலிருந்து மயானம் வரைக்குமே அவருடைய பிரேத உடலுக்கு பின்னாடி நாங்கள் நடந்து போனோம். பிரேத வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சுடுகாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மின் மயானத்தில் வந்து தகனம் வச்சாங்க. வச்சு முடித்ததுக்கு பிற இரங்கல் உரையாற்றினாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரங்கல் உரையில வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லணும்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திருச்சி சிவா அவர்களுடைய பேச்சு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவருடைய அந்த கடந்த கால ரெண்டு பேருடைய நட்புகளை வந்து ரொம்ப அலசி ஆராய்ந்து முழுமையா அழகா பேசினாரு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் ஒருவர் வந்திருந்தாரு, தராசு பத்திரிகையில அன்னைக்கு அவர் வேலை பார்த்தாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எனக்கு பேர் சரியா ஞாபகம் வரல. வின் டிவியில வந்து பாத்தீங்கன்னா காலையில எழுந்துச்ச உடனே அந்த பேப்பர்களை வந்து ரெண்டு பேரும் ஒரு லேடியும் அவரும் வந்து அலசி ஆராய்வாங்க, கருத்துக்களை பரிமாறிக்கிடுவாங்க.
அந்த இதுல வந்து மணி மணி ஆ மணி அவர் வந்திருந்தாரு. ரெண்டுடைய பேச்ச பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருந்தது. அவருடைய கடந்த கால நினைவுகள் நான் சொன்னதை விட அவங்க சொல்லும் போது நாங்க வந்து உண்மையிலே ரொம்ப மெய்மறந்து போனோம். ஐயாவுக்கு செய்ய வேண்டிய ஒரு சரியா அந்த கடைசியான ஒரு இதுல வந்து கலந்துகிட்டதை வந்து நிஜமாவே நான் ஒரு கடமையாவே நினைச்சேன். அந்த அடிப்படையில் தான் நான் வந்து அதுல கலந்துகிட்டேன். பொதுவா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கை என்பது ஒரு குருஷேத்திரம். அந்த குருஷேத்திரம் அப்படின்னு சொன்னாலே இங்க போரினில் மோதலும் உண்டு சாதலும் உண்டு, போரினில் மோதலும் உண்டு சாதலும் உண்டு. அதே மாதிரி அங்க வந்து பாத்தீங்கன்னா எக்காலம் உண்டு ஒப்பாளியம் உண்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த வாழ்க்கையினுடைய அந்த கடைசி அத்தியாயத்தை எழுதி முடிச்சிருக்கக்கூடிய ஐயா சுப்பு அவர்களுக்கு இந்த நாளிலே நினைவு கொள்வதில் உண்மையிலேயே அஞ்சலி செலுத்துவதில் என்னுடைய கடமையாக கருதி உரையாற்றியதில் உண்மையிலேயே மகிழ்ச்சி. வணக்கம்.